அப்பாஸ் சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். பெண்ணுக்கு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கேட்கலைனாலும் ஒரு லிஸ்ட்டை வச்சு பண்ணுறது, இல்லைன்னா ஒரு பெரிய அமக்கலமாக பண்ணுறது, மூத்த பொண்ணுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து அடுத்த வழக்கம் பண்ணுறது, ஒரு நாலு இடங்களில் வந்து இல்லை அஞ்சு இடங்களில் கம்யூனிட்டிக்குள்ளே இவங்க ஏதோ கண்டிஷன் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அது அவங்க எப்போ உணர போகிறாங்கன்னு தெரியல. வணக்கம் மோகன் சார். லாஸ்ட் வீக் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன்ல வந்து நீங்க ஒரு எபிக் சென்டென்ஸோட முடிச்சீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சென்டென்ஸ் அது? எங்க வீட்டு பாப்பாவை அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்ல முடிச்சாருன்னு சொன்னேன். ஆமா, அதாவது அதுக்கு அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னாக்க, அந்த பையன் வீட்டுல அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டாது இல்ல, பிரிண்டட் லிஸ்ட் கேட்டாங்க. அதை நீங்க கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பிரசென்ட் பண்ணீங்க அவங்கள்ட்ட. அந்த டிப்ளமேட்டிக் பிரசன்டேஷன்லயே அவர் வந்து இந்த மாதிரி பதில் சொன்னார். கான்டெக்ஸ்ட் என்னன்னா, பிள்ளையோட அப்பா லிஸ்ட் கேட்டாரு பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பெண்ணுக்கு வந்து பண்ணுறதை பற்றி நான் எப்போதுமே நம்ம பெண்ணுக்கு என்ன பண்ணுவோம், பையனுக்கு என்ன இது பண்ண போகிறீங்க, என்ன இது, அதாவது இந்த உள்ளுக்குள்ளே உள்ள மேட்ருக்குள்ளே நம்ம போகிறதே கிடையாது. தட் இஸ் லௌகிக மேட்ருக்குள்ளே நம்ம போகிறதே கிடையாது. நீங்கள் அது லௌகிகம்னு சொல்கிறீங்க, அது என்னன்னு தெரியாது. டேர்ம்ஸ் என்னன்னு தெரியாது. இந்த நாம் சொல்கிறது வந்து டேர்ம்ஸ் பேசுறது அப்படின்னு சொல்கிறது. கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. ஸோ அதில் வந்து உள்ளுக்குள்ளே போகிறதே கிடையாது, ஏன்னா இட்ஸ் பர்சனல் 1-to-1. அவங்க எப்போதுமே நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அவங்க வீட்டு வாசப்படி வரைக்கும் போகக்கூடிய சாய்ஸோடு நிறுத்திக்குவோம். உள்ளுக்குள்ளே அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கணும். அது தவிர அவங்க வந்து தே ஷுட் கெட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிஃபோர் கிவிங் த கேர்ள் ஆர் டேக்கிங் த கேர்ள் ஃப்ரம் சம் ஃபேமிலி. இதை வந்து ரொம்ப எசென்ஷியலாக நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. காரணமே என்னென்னா, நீங்கள் தானே பார்த்து கொடுத்தீங்க, அது மாதிரி இந்த கேள்வியும் வந்துடக்கூடாதுங்க பயத்தினால. இல்லை, நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து ஒரு 70-80% அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மீதியை வந்து அவங்க தான் விசாரிக்கணும், அவங்க தான் முடிவு செய்யணும். இது மாதிரி வந்து குழப்பம் இல்லாத விஷயமா நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதாவது நமக்கும் குழப்பம் இருக்காது, எடுத்து பண்ணுறவங்களுக்கும் குழப்பம் இல்லாத தான் பண்ணுவோம். இந்த விஷயத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த கேள்வியே வந்து நெகட்டிவ் ஆகிடுது. இந்த கேள்விக்கு இடமே இல்லைங்க. எனக்கு தெரியும் அந்த பெண் ஃபேமிலியில் எவ்வளோ பெருசாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்கு தெரியும். திரும்ப திரும்ப இந்த பேரண்ட் கேட்டதுனால கேஷுவலாக நம்ம குழந்தைக்கு என்ன பண்ண போகிறோன்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களாங்கிற மாதிரி, அதாவது இந்த இவ்வளோ வருஷத்தில் கேட்காத அந்த கேள்வியை நான் கேட்டு அதனுடைய பதில் தான் நீங்கள் சொன்னது. என்ன நம்ம உடனே புரிஞ்சுட்டார், இந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்களே, இந்த கேள்வி எப்படி வந்தது அப்படிங்கிறத அவர் யோசனை பண்ணார். ஏன்னு கூட கேட்கல, இந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்களே அவங்கள்ட்டேருந்து வந்திருக்குமா, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. நம்ம பாப்பாவை அவங்க வீட்டில் கொடுக்கலன்னு சொல்லிட்டுங்க சார், அப்படியே சிரிச்சனு விட்டார். மாற்றி போகிறதுக்கு வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருந்தது, சார் லிஸ்ட் இருந்தால் வாங்கி கொடுங்க, இதோட முடிஞ்சு போச்சு. இல்லை, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி இருக்குமோ சார். இன்றைய காலகட்டத்தில் பெண்ணும் பையனும் ஈக்குவலாக படிக்கிறாங்க, பெண்ணும் பையனும் ஒரே இது நல்ல பெரிய பொசிஷனுக்கு போகிறாங்க, ரெண்டு பேருக்குமான பேஷன், ரெண்டு பேருக்குமான ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போ இப்போ உதாரணத்துக்கு பெண்ணை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்கன்னா, இந்த டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு பையனுக்கு என்ன செலவாகுமோ அதே தான் பெண்ணுக்கும் செலவாகுது. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் பையன் அதுக்காக ஒரு சீர் செய்யணும்லாம் சொல்லுவாங்க. அது தப்பாக ரைட்டாக நான் பேசலை, ஆனால் இன்னைக்குள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் இவ்வளவு செலவாகும் பொழுது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு என்ன சீர் செய்வீங்கன்னு கேட்கறது இன்னைய காலகட்டத்திலேயே நடந்துட்டு இருக்கே, இது நியாயமா? அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். ஜிஆர்டி சுப ஆரம்பம், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். நியாய அநியாயங்கிறத பத்தி விட்டுடலாம். பெண்ணுக்கு பண்றது அப்படிங்கறத வந்து பரம்பரையா பண்ணிட்டு இருக்கிறதுனால கேட்கலைனாலும் ஒரு லிஸ்ட்டை வச்சு பண்ணுறது, இல்லைன்னா ஒரு பெரிய அமக்கலமாக பண்ணுறது, மூத்த பொண்ணுக்கு என்ன பண்ணுமோ அதை வந்து அடுத்த வழக்கம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இன்னும் ப்ராக்டிஸ்லேருந்து எதுவுமே மாறலை. அஃபோர்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை மீறி கேட்கும்போது தான் அந்த இடத்துல வருத்தம் வருது. அந்த வருத்தம் வராமல் பார்த்துக்க வேண்டியது பிள்ளைய பெற்றவங்களோட டியூட்டி. ஒரு நாலு இடங்களில் வந்து இல்லை அஞ்சு இடங்களில் கம்யூனிட்டிக்குள்ளே
இவங்க ஏதோ கண்டிஷன் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அதை அவங்க எப்போ உணர போகிறாங்கன்னு தெரில. இப்போது ஒன்றும் இல்லை, பையனுக்கு என்ன பண்ண முடியும், வைர நெக்லஸ் வாங்கி தர முடியுமா, இல்லை வைரத்தோடு தான் போட முடியுமா, அதெல்லாம் முடியாது. ஆனால் பெண்ணுக்கு இதெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு இதை வந்து ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கோம். இல்லை அது பையன் வீட்டில் பண்ணலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை அது சில இடங்கள் அதையும் பண்ணுறாங்க, என் வரப்போகிற மருமகளுக்காக இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நிச்சயதார்த்தத்தும் போது ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு அந்த பெண்ணுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல்சோ ஹேப்பனிங், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெற்றோர் பெண்ணுக்கு பண்ணுறதுங்கிறது வந்து இன்னும் அதுலேருந்து மாறலை. நான் பெற்றோர் பெண்ணுக்கு பண்ணுறதுங்கிறதே நம்ம எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. பெற்றோர் பெண்ணுக்கு பண்ணுறதை பற்றினா எந்த விதமான வருத்தமும் கிடையாது, அது ஆசையாக பண்ணுறது. ஆனால் பிள்ளை வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த காலச்சூழலுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இப்போது இன்னும் முழுக்க அது போகலை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். என்ன பண்ண போகிறீங்க, கார் வாங்கி தரணும், முடிஞ்சால் ஹெலிகாப்டர் ஒன்று வாங்கி தரணும், அந்த லெவலில் தான் இருக்கே தவிர இன்னும் அதுலேருந்து அவங்க வெளியில் வரல. காரணம் என்னென்னா, சில விஷயங்கள் வந்து ரத்தத்தில் ஊறி இருக்கு, அதை எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அது நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, பெண்ணுக்கு இது செய்கிறாங்களா அதோடு முடிஞ்சு போச்சு, அந்த பெண் அந்த வீட்டுக்கு போயிட போகிறா, அந்த வீட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் அந்த பெண்ணை பார்த்துக்கிறது, அந்த பெண்ணுக்கு பிறக்க போகிற குழந்தையோட வளர்ப்பு அதுங்களோட செலவு எல்லாத்தையுமே அந்த வீட்டில் பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சீர் செய்யணும், ஒரு சின்னத்தை செய்யணும். அந்த பொண்ணு அந்த வீட்டில் போன உடனே ஒரு ஒரு மரியாதையோடு அந்த பெண்ணு நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சாங்க. இன்றைய காலச்சூழலில் இந்த பெண்ணும் போய் அந்த பையனும் சேர்ந்து இவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி தான் இந்த கால மற்றும் பாதுகாப்பான சேவை. இன்னும் ஒரு ஜென்ரேஷன் போகணும். இது இப்போ வந்து ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஜென்ரேஷன் ஓடிட்டுருக்கு. இப்போ படித்து உயர வந்த இவங்களோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுற நாள் வரும்போது, அதாவது மேபி 2013 வச்சுக்கலாம், அப்போ வந்து இந்த மாற்றம் வந்து நீங்கள் சொல்கிற மாற்றம் வந்து நிச்சயமாக இருக்கும். ஏன்னா பசங்களே யார் வீட்லேயும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க வளர்க்கப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன போகுதுன்னா, அவன் அவன் லவ்வே பண்ணுறான், அந்த பொண்ணையே எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பெண்ணுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பெற்றோர் கேட்குறாங்க. இந்த லவ் பண்ண பையனை பெற்றோர் கேட்குறத வேடிக்கை பார்த்து வாய மூடிட்டு இருக்காங்க. கரெக்ட், கரெக்ட். அந்த பொண்ணால் வந்து ஓரளவுக்கு மேலே அவன் மேலே அன்பு வச்சப்புறம் அதை விட முடியல. நீ நீ வேண்டாம் போ அப்படின்னு சொல்கிறதுக்கான துணிவு அந்த பெண்ணுக்கிட்ட இல்லை. அந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. இது வந்து சமூக சிக்கல், ஓவர் நைட்டாக இதெல்லாம் மாறுமான்னா மாறாது, அது வந்து காலப்போக்கில் மாறும். இப்போ ஏற்படுற மாற்றம் எப்படி வரணும்னா, நம்ம எதிர்பார்க்குறோம்னா, சரி நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் விட்டு கொடுத்து தான் இருக்கணும், எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது, ப்ரீ கண்டிஷனோட நான் ஒன்றும் அப்ரோச் பண்ணக்கூடாது, நீ என்ன அப்ரோச் பண்ணக்கூடாது, இப்படி வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கணும், இந்த ஃபேமிலியிலேருந்து அந்த ஃபேமிலிக்கு போகிறது, அந்த ஃபேமிலியிலேருந்து இந்த ஃபேமிலி, இந்த குழப்பங்களே வேண்டாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க, அப்போ என்னென்ன விட்டு கொடுக்கணுங்கிறத வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும். இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர் வந்து தலையிடாமல் இருந்தால் நல்லது. நான் என் பையனை படிக்க வச்சுருக்கேன், என் பொண்ணை இவ்வளோ வளர்த்து வச்சுருக்கேன், இந்த கண்டிஷன்ஸே வேண்டாம். ஜஸ்ட் அலவ் தம் டு சூஸ் அண்ட் ஜஸ்ட் அலவ் தம் டு ஹாப்பிலி லீவ், அவ்வளோதான். இது தான் பண்ணணும். இந்த விஷயத்தை பண்ணும்போது அந்த சமுதாய மாற்றங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களோட ஆதங்கம் புரியுறது, பிகாஸ் இது இது வந்து நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உங்களோட வருத்தம் புரியுது. ஆனால் இந்த வருத்தத்துக்கு மருந்து வந்து சமூகத்தில் பழகிட்டு இருக்கிற மனுஷங்கள்கிட்ட தான் இது இருக்கே தவிர எந்த டாக்டரும் வந்து சரி பண்ண போகிறது இல்லை. இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும், சில காலம் காத்திருக்கணும். சரி, காத்திருப்போம். வேறு வழி, உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச்சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com.